are watching Bitbns News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி தேர்ஸ்டே. நீ தேதி அக்டோபர் 6. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து ஒலடலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டவங்களாம் நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக லென்ச் பார்த்துட்டு வந்துடலாம். டெரா ஃபவுண்டர் டோ குவான் இப்போ ஃபால்ஸ்ஃபுட் ரிப்போர்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. 1 trillion ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் ஆயிருக்கு. ஷிபா இனோட பேர்ன் ரேட் லாஸ்ட் 24 hours 1017% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செல்சியஸோட கோ ஃபவுண்டர் டேனியல் லியோன் இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. மாஸ்டர் கார்டு இப்போ நியூ ட்ரஸ்ட் லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. EU இப்போ கிரிப்டோ ரெகுலேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபெடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ETH இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணுறாங்க. இட்டாலி இப்போ 70 கிரிப்டோ கம்பெனிஸ்க்கு ரெகுலேட்டரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. செக்யூர் பிரிட்ஜிங்காக டிபிரிட்ஜ் இப்போது டிஸ்வாப் லிக்விடிட்டி நெட்ஒர்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அபுதாபி இப்போ மிடில் ஈஸ்ட் பிளாக் செயின் அவார்ட்ஸை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. US எக்ஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் இப்போ வந்து வெப்3 பிளாட்ஃபார்மில் அட்வைசராக ஜாயின் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீ ஃபஸ்ட் அப்டேட்டை வந்து டெரா ஃபவுண்டர் டோவான் கிட்ட இருந்தால், ரீசெண்டாக சவுத் கொரியாவில் வந்து டெரா ஃபவுண்டரோட ஃபண்ட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டதா சொல்லியிருந்தாங்க. பட் டோவான் வந்து ட்விட்டரில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து OKX அண்ட் கூகாயினில் வந்து அக்கௌண்ட்டே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் பண்ண அவருக்கு வந்து டைமே இல்லை அண்ட் அவரோட ஃபண்ட்ஸ் வந்து எதுவுமே ஃப்ரீஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. வேற யாரோ ஃபண்ட்ஸை வந்து சவுத் கொரியன் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டதா சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு கிட்ட தான். ஷிபா இனு ஆர்மி மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேலையில் ட்ராக்கிங் சர்வீஸ் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா, ஷிபா இனு நேற்று 5% க்ரோ ஆனதும் 1.06 trillion ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து ஒரு அன்னோன் வேல் வாலெட்டில் வந்து காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி அந்த வேல் வந்து இந்த டோக்கனை செல் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு கிட்ட தான். ஷிப்பன் ட்ராக்கர் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா, லாஸ்ட் 24 hours 6 million ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து பேர்ன் பண்ணி சர்க்குலேஷன்லேருந்தே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டோக்கன் பேர்னோட பேர்ன் ரேட் வந்து 1017% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து செல்சியஸ் கம்பெனி கிட்ட தான். ப்ளூம்பர்க் ஷேர் பண்ண ரீசெண்ட் ரிப்போர்ட்டில் வந்து கிரிப்டோ லெண்டர் செல்சியஸ் கம்பெனி பேங்க்ரப்சி வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கம்பெனிலேருந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கம்பெனியோட கோ ஃபவுண்டர் டேனியல் லியான் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து கம்பெனியோட CEO அலெக்ஸ் கூட வந்து ஸ்டெப் அவுட் பண்ணியிருந்தார். ஜூலை மந்தில் கம்பெனி வந்து $1 billion வந்து டெஃபிசிட் இருக்கதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் செல்சியஸ்லேருந்து அவங்க கம்பெனி அசெட்ஸ்க்கு வந்து பிட் அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மந்த் October 20 ஆக்ஷன் நடக்கிறதாகவும் தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து மாஸ்டர் கார்டு கிட்ட இருந்தான். மாஸ்டர் கார்டு அவங்க கார்டு இஷ்யூவர்ஸை வந்து கிரிப்டோ பர்ச்சேஸ்க்கு வந்து செக்யூரிட்டி ரிஸ்க்கை அசஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வராங்க. இதுக்காக அவங்க வந்து 2400 எக்ஸ்சேஞ்சஸை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் கார்டோட கிரிப்டோ செக்யூர் வந்து சைபர் ட்ரேஸ்லேருந்து இன்சைட்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இன்டகிரேட் பண்ணுறதாகவும் தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து யூரோப்பியன் யூனியன் கிட்ட தான். தி யூரோப்பியன் யூனியன் இப்போ கிரிப்டோ ரெகுலேஷனுக்காக ஒரு IMF வேர்ல்ட் பேங்க் மீட்டிங்கில் வந்து US டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. EU வந்து ஆல்ரெடி பிட்காயின் அண்ட் மற்ற கிரிப்டோ கரன்சிக்காக லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து அக்ரி பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து ஃபெடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட இருந்தான். ஃபெடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஒன் ஆஃப் தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் அசெட் மேனேஜராக இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இத்ரியம் இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டு வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து $5 million வந்து ரைஸ் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. இன்னைக்கு லாஸ்ட் அப்டேட் வந்து இட்டலியில் இருந்தான். இட்டலி இப்போ ப்ராப்பர் செக் இல்லாமல் 70 கிரிப்டோ கம்பெனிஸ்க்கு வந்து ரெகுலேட்டரி அப்ரூவலை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணுறப்போ இட்டலியில் செக்யூரிட்டி செக் வந்து ப்ராப்பராக இல்லைன்னு தெரியுது. இன்னைக்கு நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு பிட்பிஎன்எஸ்.